ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா தீய சக்திகளை விரட்டுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்டு நமக்கு கேட்டுட்டே இருக்கீங்க தீய சக்தி இருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை வந்து நான் பதியணும்னு ஆசைப்படுறேன் சரிங்களா இந்த விஷயத்தை ரொம்ப பெரிய ஒரு பரம்பரையில் வந்தவங்க ஒரு பெரிய குடும்பத்தில் வந்தவங்க அந்த மாதிரி ஒரு இவங்க போய் ஒரு தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது இந்த திசையை மாற்றினா இதை மாறும் இதை மாற்றினா இதை மாறும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பிரபலமான ஒரு ஆத்திட்ட போய் மாட்டிக்கிறாங்க அவர் ஒன்று தன்னை கடவுள்னு நினச்சிக்கிட்டு இவர் தான் கடவுள்ன்ற சிந்தனைக்கு உள்ள இவர் போயிட்டு அவர் என்ன சொல்லிடுறாரு நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணலைன்னா நீங்கள் வந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி மன லெவலில் பாதிக்க வச்சுறார் இப்போ இவங்க என்ன ஆயிடுறாங்க மன ரீதியாக அழுத்தம் வந்துடுது மன ரீதியான அழுத்தம் வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்கு போயிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது கடைசியாக பார்த்தா எளிமையாக பார்த்தா அவங்க ஜாதக ரீதியாக நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா ஒரு பெரிய பில்லு விழுந்திருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அவங்க போட்டிருப்பாங்க நல்ல வேலை வந்தவொன்னா அந்த சில ஜாதக ரீதியாக நம்ம சில சூட்சமங்களை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வந்தது ஒரு சில கிரக அரசர்களோட தசை அவருக்கு பாதகாதிபதி திசையாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னங்க சொல்கிறீங்க அதனால் வீடெல்லாம் இடிக்க வேண்டாமா செய்ய வேண்டாமா நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அதே மாதிரி அவர் சொன்னவர் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஒரு ஒரு மாதம் இல்லைங்க நீங்கள் இன்னும் பல வருஷம் இருப்பீங்க ஜாதகத்தில் வந்து இப்படி சூப்பராக இருக்குது ஜாதகத்தில் ஆயுள் பாவெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்போ நான் ஒன்றும் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ரொம்ப மன ரீதியாக போயிட்டாங்க ஆனால் இந்த ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு தீய சக்தினால தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது விதி அவங்களோட ஜாதகப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் அதாவது இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் ஹாரஸ்கோப்புன்னு சொல்லுவோம் அது வந்து தெய்வங்களுக்கும் இந்த சில ஜாதகங்களை பிடிக்கும் சில தீய சக்திக்கும் சில ஜாதகங்களை பிடிக்கும் அது ஆன்மான்னு சொல்லலாம் ஆராய்ச்சி ஆன்மா ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் சொல்லலாம் ஆவின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இது சில விஷயங்களுக்கும் சில ஜாதகங்களை ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா நான் இதை பண்ணால் மாறிடுன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிவும் ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்து குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க நல்ல ஜோதிடர் அங்கே போனால் பில்லு போடாத ஜோசியராக போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் சொல்லாத ஜோதிடராக போயிட்டு வழிபாடுகளை கொடுக்கக்கூடிய ஜோதிடராக இருந்தாங்கன்னா அவங்கள போங்க அவங்கள்ட்ட போய்ட்டு அது இல்லாமல் அது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு உங்கள் குடும்ப ஜோதிடரையும் போய் பார்த்துட்டு அந்த ஜாதக ரீதியாக உள்ள குறைபாடுகளையும் சரி செஞ்சுக்கிட்டு அது இல்லாமல் எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகள் என்ன வழிபாடு ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு அப்புறம் உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடு அதே போல் ஜாதக ரீதியாக உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் அந்த ஜோதிடத்தை அந்த வழிபாடையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கருப்பு உப்புன்னு கிடைக்கும் சரிங்களா கருப்பு கலரில் உப்பு கிடைக்கும் எக்கெடா கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கருப்பு உப்புன்னு கேளுங்க கிடைக்கும் கல் உப்புலேயே கருப்பு உப்புன்னு கிடைக்கும் இந்த கருப்பு உப்பை எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அதை ஒரு கூம்பு வடிவில் ஒரு கருப்பு கலரில் வந்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஒரு கருப்பு கலர் வந்து ஒரு கிண்ணத்திலேயோ அதாவது பிளாஸ்டிக் கிண்ணத்திலையோ இதை எடுத்து குமிச்சு வச்சிடணும் குமிச்சு வைக்கிறோன்றதுக்காக இதை ஏதோ பிரிமிடுக்கல் தத்துவம் ஒரு சொல்கிறார் போல நினச்சிக்காதுங்க நிறைவாக வைக்கணுங்கிறது நம்ம தமிழனோட பண்பாடு அதனால் அது குவியெல்லாம் எடுத்து வைக்கணுங்கிறது நம்மளோட பண்பாடு அதனால் நீங்கள் வேறு எங்கேயோ போயிடாதீங்க இது ஏதோ பிரமிடு ரோமில் இருக்கிற மெத்தட் ஏதோ சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் அதை எடுத்து குவியலாக வச்சுட்டு மட்டமாக இல்லாமல் குவியலாக எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பூஜைகள் பண்ணும் பொழுது ஒரு விளக்கு என்ன விளக்கு அப்படின்னா ஒரு வேப்ப எண்ணெய் விளக்கு இந்த வேப்ப எண்ணெய் விளக்கை ஏற்றுங்க இந்த வேப்ப எண்ணெய் விளக்கை தொடர்ந்து ஏற்றுங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா வேப்ப எண்ணெய் விளக்கை ஏற்றிட்டு வாங்க குறிப்பாக இரும்பில் வச்சு ஏற்றுங்க இப்போ இந்த குவியல் எடுத்து வச்சுருக்கிறத கையில் தொடுங்க தொட்டுட்டு இந்த சுவாமி எல்லாத்தையும் வழிபட்டுட்டு விநாயகர் உங்கள் குலதெய்வம் இஷ்டதெய்வம் தெய்வம் எல்லாத்தையும் வழிபட்டுட்டு கையில் தொட்டுட்டு ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா ஓம் கிரீம் பத்ரகாளிகாயை ஸ்வாகா இப்போ ஒருவேளை உங்களுக்கு மலக்காளி தான் தெய் மலக்காளியை ரொம்ப பிடிக்குன்னா ஓம் கிரீம் மலக்காளி தேவிகே தேவிகாயை ஸ்வாகா இந்த மாதிரி சொல்லலாம் வெக்காளி தான் பிடிக்கணும் ஓம் கிரீம் வெக்காளிகாயை ஸ்வாகா இந்த மாதிரி அந்த காலியில் யார் வேணும் இல்லை அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா ஓம் கிரீம் அங்காள பரமேஸ்வரியே ஸ்வாகா இந்த மாதிரி மனசுக்குள்ள இந்த சுவாகான்னு சொல்றது அக்னிக்கு கொடுக்கறதுக்கு சமம் சரிங்களா இப்போ இதனால தான் அந்த படையல் போட சொல்லுது இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உடம்புல வந்து சூடு ஏறும் இந்த சூடு ஏறக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா விளக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெய் இருக்குல்ல விளக்கு எண்ணெய்ங்க இந்த விளக்கு எண்ணெயை எடுத்து உங்களுடைய கட்டை விரல் நகத்தில் தேய்ச்சிண்டு அதே மாதிரி உங்கள் தொப்புள்ள லைட்டாக வச்சுண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள் ஏன் இல்லைன்னா என்ன ஆகணும் உடம்பு பயங்கர பயங்கரமாக ஹீட் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து இந்த பூஜையை பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து இப்போ நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூஜையை பண்ணுறதை வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த உப்பை மாற்றிக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த உப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் அதே போல் சில பேருக்கு படுக்கும்போது தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா சுவாமியெல்லாம் கும்பிடுவாங்க படுக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா என்னமோ பண்ணுது அப்படிம்பாங்க அது என்னமோ பண்ணுதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கருப்பு கலர் துணியில் இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு நா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் எடுத்து இந்த கருப்பு உப்பை இந்த மாதிரி பிரயோகத்தை பண்ணிட்டு பிரயோகம்னா இந்த வழிமுறையை பண்ணிவிட்டு இந்த உப்பை தூக்கி அதில் போட்டுட்டு நீங்கள் தலையணையில் கீழே வச்சுட்டு இதை பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு நெகட்டிவ் வ வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய அது ஆன்மாவாக இருக்கலாம் வேறு விஷயங்களாக இருக்கலாம் இதனால் உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா இது வந்து இதில் சொல்லியிருக்கு தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது இந்த தொகுப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்டே வரோம் அவ்வளோதான் சரிங்களா இதெல்லாம் மூதாதையர்கள் நம்ம பண்பாடுகளில் பண்ண விஷயங்கள் தான் இதை நீங்கள் சொ தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இந்த இதில் புஷ்பம்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அரளியை போடலாம் சரிங்களா அரளி செவ்வரளி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் அரளி அதோடு சேர்த்து மல்லிகைப்பூ இந்த மாதிரி விஷயங்கள் போடுங்க ஆனால் தினமும் வந்து நீங்கள் அந்த வேப்ப எண்ணெய் விளக்கு நெய் தீப விளக்கு தனியாக இருந்தாலும் ஒரு வேப்பை எண்ணெய் விளக்கு தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இதை நீங்கள் ஒரு ஒரு மண்டல காலங்களில் மூணு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது உறுதியாக முன்னாடி இருந்ததோட நல்ல சேஞ்சஸ் இருக்கும் இதோட ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா பின்னாடி உள்ள நம்பர்ல வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் சொல்லித் சொல்லித்தர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்